வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் கண்டிஷன்னு பார்க்கும்போது இவங்க வாரியர் கிளாஸ் தான். இதனால் புத்திசம் சைனீசத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களே ஃபைட் பண்ணுறவங்க. புத்திசம் சைனீசம் வந்து நான் வைலன்ஸ் ஃபிலாசபியில் உள்ளது, அதனால் இதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சைனீசம் புத்திசம் டிக்ளைன் ஆகிடுச்சு இவங்களோட டைமில் அப்படின்னு. ஹிந்துசம் தான் வெறும் பாப்புலராக இருந்துச்சு. ஹிந்துசத்தை தான் அவங்களோட ரிலீஜியனாட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டெம்பிள்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பாப்புலர் காட்ஸாக யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா சிவா அண்ட் விஷ்ணு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் இவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹோலி புக்ஸ், வேதா, ராமாயண, மகாபாரதத்துக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹிந்து பில்கிரிமேஜ் எல்லாம் வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா புத்திசம்னு பார்க்கும்போது பீக்கில் போன புத்திசம் இவங்களோட டைமில் வந்து டிக்ளைன் ஆகி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் புத்திஸ்ட் மாங்கெல்லாம் அவங்களோட பியூரிட்டியை வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா சென்டர்ஸ் ஆஃப் புத்திசம் எல்லாமே வந்து கரப்ஷன் சென்டர், லக்ஸரி சென்டராகிட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த நான் வைலன்ஸ் பிரின்சிபல் வந்து இவங்களோட மென்டாலிட்டிக்கு ஏற்றதே கிடையாது. அதனால இவங்க வந்து இதை எதிர்த்துருக்காங்க, அதை வந்து விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபைட்டிங்கே அவங்களோட மைண்டில் வந்து ஃபிட் ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா இது ஹண்டிங் தான் அவங்களோட ஃபேவரட் அம்யூஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு, அதனால் இதை வந்து நான் வைலன்ஸ் பிரின்சிப்பிளை வந்து இவங்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயின் ரிலீஜன்னு பார்க்கும்போது அவ்வளோ தூரம் பாப்புலாரிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இதுதான் ரொம்ப ஃபேமஸான ரிலீஜனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதிஹாரா கிங் போஜா இவர் தான் வந்து இதை பேட்டர்னைஸ் பண்ணி சாந்திநாத்துக்கு ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அபு கஜராகோ அந்த இடத்துலலாம் கூட ஜெயின் டெம்பிள்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜெயின் ரிலீஜன் வந்து அதோட ப்ரைடை வந்து எடுத்துக்கலை அப்படின்ட்டு, இன்னும் வந்து புகழ் அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வைலன்ஸ் தான் அவங்களோட பேக் போனாக இருந்துட்டு இருந்ததுனால இது வந்து ராஜ்புட்டுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டைம் வந்து அது டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறமா சைவா ரிலீஜன் பார்க்கும்போது ஹிந்துசமில் வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சைவிசம் வந்து ஹானரபிள் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சைவிசம் தான் அதுதான் வந்து அந்த சிவா வந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபைட்டர்ஸ் வாரியர்ஸாக இருந்ததுனால சக்தி அப்படின்னு சிவாவை தான் சொல்கிறாங்க. வைஷ்ணவிசம் ரிலீஜன் பார்க்கும்போது சிவா விஷ்ணு வந்து ப்ராமினன்ட் காடாக இருந்திருக்காங்க. நிறைய கிங்ஸு அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த காட்ஸை தான் ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்புட் கிங்ஸ் வந்து நிறைய டெம்பிள்ஸ்லாம் வந்து விஷ்ணுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷ்ணுவை வந்து நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பீப்புள் வந்து அவங்களோட சாய்ஸ்க்கு தக்கபடி எந்த ஃபார்ம்லையும் வந்து ஒர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி ஒர்ஷிப்னு பார்க்கும்போது இவங்க வாரியர்ஸாக இருந்ததுனால ஒர்ஷிப் ஆஃப் சக்தி இருந்திருக்கு. சக்தி ஒர்ஷிப் வந்து துர்கா அந்த ஃபார்ம்லலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிலீஜியஸ்க்கு வந்து ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க, எந்த ரிலீஜியஸ் வேணாலுமே வந்து பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு பார்க்கும்போது இவங்க வாரியராக மட்டும் இல்லை, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயும் நல்ல டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயும் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருந்திருக்கு. நல்ல பில்டர்ஸ் ஆர்ட் இருந்திருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. டேங்க்ஸ், கேனல்ஸ், டெம்பிள்ஸ்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ட் பில்டிங் வந்து இதோட நல்ல வெரி பாப்புலராக இருந்திருக்கு அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரன்தாம்பூர், சிட்டூர், குவாலியர்லலாம் நிறைய ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டெம்பிள்ஸ் வந்து வேரியஸ் காட்ஸுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய இது பார்க்கும்போது முஸ்லீம் இன்வேடர்ஸ்னால அழிக்கப்பட்டுட்டு, ஆனாலுமே சின்ன சின்ன அந்த ரிமைனிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஆர்கிடெக்சரோட லவ்வர்ஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஜெயின் டெம்பிள் வந்து மவுண்ட் அபுல இருக்குது. இது ரொம்ப சிக்னிஃபிகண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா மவுண்ட் அபு, டெம்பிள் ஆஃப் மவுண்ட் அபு, டெம்பிள் தாஜ்பாலா டெம்பிள், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல்ச்சர்னு பார்க்கும்போது ஆர்கிடெக்சர் கூட ஸ்கல்ப்சர் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாஸ் ஆஃப் பெங்கால் இந்த டைம் தான் நிறைய ஸ்டாச்சுலாம் கட்டியிருக்காங்க, பிளாக் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் என்னன்னு பார்க்கும் மெட்டலில் வந்து நிறைய ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய காட்ஸோட இமேஜஸ் வந்து ஸ்கல்ப்சர் ஆர்ட்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள் ஆஃப் கொனார்க் இதில் வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் ஆஃப் ஹார்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேவ் ஆர்ட்ன்னு பார்க்கும்போது ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேவ் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
மண்டபாஸ் அண்ட் ரதாஸ் ஆஃப் பல்லவ ஆர்ட் தான் கேவார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எல்லோரா எலஃபண்டாக இருக்கக்கூடிய கேவ் வந்து ராஜ்புட் எராவில் உள்ளது தான் சில கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது பெயிண்டிங்ஸும் இவங்களோட டைமில் ஃப்ளரிஷ் ஆகியிருக்கு. டெம்பிளெலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, வால்லெலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேவ்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா புக்ஸ் பெயிண்டிங், வால் பெயிண்ட், பேப்பர் பெயிண்டிங்லாம் இதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் பார்க்கும்போது காஸ்ட் பேஸ்ட் எஜுகேஷன் இதில் இருந்திருக்கு. பிராமின்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான எஜுகேஷ்னல் சென்டர் இருந்திருக்கு. அப்புறமா இருந்த மிடில் கிளாஸுக்கு வந்து மெர்ச்சன்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு குரூப் பாட்டு வச்சு அவங்களோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறமா எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பிராமின்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் அந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் கற்றுக்கிட்டாங்க. நான் பிராமின்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து கிராஃப்ட் மேன் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டெம்பிள்லையும் ஒரு ஸ்கூல் அட்டாச் பண்ணியிருக்கு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவா அண்ட் வைஷ்ணவா மாத்ஸ் தான் வந்து சென்டர் ஆஃப் எஜுகேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் நலந்தா இதெல்லாம் வந்து இந்த டைமில் தான் இருந்திருக்கு. விக்ரமசீலா, காசி, உஜ்ஜைன், காஞ்சி இதெல்லாமே வந்து ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நலந்தா யூனிவர்சிட்டி டர்க்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அதனால புத்திஸ்ட் எஜுகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா சயின்டிஃபிக் அண்ட் தியாலஜிக்கல், சாரி, சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பிரேவ் அண்ட் வாரியர்ஸ் இருந்ததுனால இது வந்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலை போல். அதுக்கப்புறமா ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய போயிட்டை வந்து பேட்டர்னைஸ் பண்ணாலுமே அவங்களுமே வந்து நிறைய ரைட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ரைட்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து ஒரிஜினலான லிட்ரேச்சர் எதுவுமே வரலை, ரொம்ப வரலை. ஏர்லியராக இருந்த அந்த ஒர்க்ஸுக்கு வந்து கமாண்ட் ரிஸ் விளக்க உரை மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தீம்ஸ்லாம் பார்க்கும்போது யூஸ்வலாக புராணாஸ், எபிக்ஸ் இதிலருந்து தான் இவங்களோட தீம்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்கானா இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ராஜ தரங்கினி இவர் தான் இது எழுதுனது வந்து கல்கானா. இதுதான் கிரேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்காக அந்த டைமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக தான் ராஜ்புட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்க முடியுது. அதுக்கப்புறமா பில்ஹானா இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, விக்ரமச்சரிதா. இது என்ன அப்படின்னா, சாளுக்கியா கிங்கு விக்ரமாதித்யா சிக்ஸோட பயோகிராஃபி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சோமதேவா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, கத சரித ஷகரா. இது வந்து பொயட்ரிக் ஃபார்மில் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 11th century இது ஃபேமஸ் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்சைக்ளோபீடியா ஆஃப் சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா ஹிதோபதேஷ் ஆஃப் நாராயண பண்டித்தோடது, இதுவும் இந்த டைமில் உள்ளது தான் அப்படின்ட்டு. அப்புறமா ஜெயாதித்யா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, மகாபாஷ்யா. இது என்ன அப்படின்னா, பதஞ்சலியோட ஒரு புக். அந்த மகாபாஷ்யாவுக்கு கமெண்ட்ரி எழுதுனது தான் ஜெயாதித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷரங்க தேவா, இவர் வந்து மியூசிக் ரிலேட்டடான ஒரு புக் எழுதியிருக்காரு, சங்கீத் ரத்னாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வெர்னாகுலர் லாங்குவேஜ் கூட டெவலப் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் முடிஞ்சது. என் நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலாஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். நன்றி.